மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராசிரியர்கள், மருத்துவ மாணவர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாக்டர் சாந்தா வளாகத்தில் தொடங்கிய நடைப்பயணம் கோட்டூர்புரம் வழியாக 4 கிலோமீட்டர் சென்று டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வளாகத்தில் நிறைவடைந்தது. மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நோய்க்கான மாற்ற முடியாத காரணிகள்னு இருக்குது, அதாவது நம்ம வயது, நம்ம பெண்களாக இருக்கிறது, இது போன்ற காரணங்களாலேயே மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குது. ஆனால் மாற்ற முடிந்த காரணிகள்னு பார்க்கும்போது உடல் எடை, உடல் வேலை இல்லாமல் நம்ம ஒபிசிட்டியிலோட லெத்தார்ஜிக்காக இருக்கிறது, இது மாதிரி காரணிகளை மாற்ற முடியும் நம்ம. அது இல்லாமல் நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரியும்போது சீக்கிரமாகவே நம்ம அதை மருத்துவரை அனுப்ப முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட மார்பகத்தை சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொழுது இந்த வியாதியை ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்தன. இளஞ்சிவப்பு நிற பலூன்களில் தோரணங்களும் அமைக்கப்பட்டு இருந்தன. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.